ஹாய் மாமிஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட் கார்ட்ஸ். அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரைட் பிரெயின் எஜுகேஷனில் வந்து ரைட் பிரெயின் மேத் ஃபிளாஷ் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால யூஸ் பண்ணுறோம், என்னெல்லாம் இதனால பெனிஃபிட்ஸ் இருக்குது, நம்ம குழந்தைங்களுக்கு எதனால வந்து சீக்கிரமே டாட் கார்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும், தட் மீன்ஸ் மேத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும், இதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அண்ட் எப்படிலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்றத ஒரு ஷார்ட் ஓவர்வியூ நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். இதை பற்றி நிறைய பேர் வந்து எனக்கு டிஎம் பண்ணுறீங்க, டாட் கார்ட்ஸ் வச்சு எப்படி வந்து ஃபிளாஷ் பண்ணுறது, எதனால வந்து நம்ம டாட்டை வந்து காமிக்கிறோம், ஏன் நம்பர்ஸ் வந்து காமிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த டாட் கார்ட்ஸ் வந்து காமிக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து எப்படி வந்து அதை ரிலேட் பண்ண முடியும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இது வந்து டாட் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டாட் கார்ட்ஸ் வந்து எதனால எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து குவான்டிட்டி ரெகக்னிஷன் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இங்க சிம்பிளா ரெட் கலர்ல டாட்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். இதே மாதிரி வந்து வேற இமேஜை வந்து நம்ம இங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரை வந்து வேற விதமான கலர்ஸ் இல்லை பிக்சர்ஸ் கூட நம்ம வந்து ரிப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இது எந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு, 1 இயருக்கு கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம இந்த டாட் கார்ட்ஸ் வந்து அப்படியே தான் யூஸ் பண்ணணும். 1 இயருக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி டாட் கார்ட்ஸ் வந்து போர் அடிக்கும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு பிடித்தமான இமேஜ் ஏதாவது ஒரு மிக்கி மவுஸ் இல்லை ஸ்ட்ராபெரி இந்த மாதிரியான இமேஜை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஷோ பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து டாட் கார்ட்ஸ் பற்றி. இப்போ இந்த டாட் கார்ட்ஸ் இருக்கு, பின்னாடி வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா நியூமரல் கார்ட், இதை வந்து நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். இது எதனால அப்படின்றத நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இப்போ டாட் கார்ட்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து குவான்டிட்டி வந்து ரெக்கக்னைஸ் பண்றதுக்காக. இந்த குவான்டிட்டி எப்படி ரெக்கக்னைஸ் பண்ண முடியும் அப்படின்னா இதுல வந்து இப்ப எத்தனை நம்பர் ஆஃப் டாட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஃபிளாஷ் பண்ணும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற நியூமரல வந்து வச்சு நம்ம சொல்லுவோம். பொதுவாக வந்து குழந்தைங்களுக்கு 3 இயர்ஸ்க்கு கம்மியாக இருக்கும் பொழுது ரைட் பிரெயின் வந்து டாமினண்ட்டாக இருக்கும். இந்த ரைட் பிரெயின் வந்து என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து போன வீடியோஸ் அதுக்கு முந்தின வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த ரைட் பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து கிரியேட்டிவிட்டி, அதுக்கப்புறமா அதுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபிக் மெமரி இருக்கு. அதே மாதிரி இதுக்கு இன்னொரு எபிலிட்டி இருக்கு, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூபிடைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூபிடைசேஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு விஷயம் வந்து ஒரு குறிப்பிட்ட பொருள் ஒரு 10ஓ 20ஓ வந்து ஒரு பொருள் நம்ம வந்து கீழே போட்டுட்டு இது எத்தனை அப்படின்னு குழந்தைங்களுக்கு நம்ம கேட்டோம்னா அதை வந்து ஈஸியாக அவங்களால வந்து சொல்ல முடியும். கவுண்ட் பண்ணாம கெஸ் பண்ணாமலே அவங்களால சொல்ல முடியும். இதுதான் வந்து இந்த எபிலிட்டிக்கு பேர் தான் வந்து சூபிடைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூபிடைசிங் எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பிரெயின் டாமினன்ட் ஆக ஆக இந்த எபிலிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிடும். அதனாலதான் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சீக்கிரமாவே நம்ம வந்து மேத் இன்ட்ரடியூஸ் பண்றோம். சரி, இதுக்கு எதனால நம்ம வந்து நம்பர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாம இந்த மாதிரி டாட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எத்தனை குவான்டிட்டிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம 22 அப்படின்றது வந்து 22 திங்ஸை வந்து ஒரு ரெப்ரசன்ட் பண்றதுக்கான யூஸ் பண்ற நியூமரல் தான். ஆனால் இந்த மாதிரி டாட்ஸ் நம்ம வந்து வைக்கும்பொழுது இதில் 22 டாட்ஸ் இருக்கும். ஸோ அதனாலதான் குழந்தைங்களுக்கு வந்து இதை காமிக்கும்பொழுது 22 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பொதுவாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரைட் பிரெயின் டாமினண்டா இருக்கும்போது சூபிடைசிங் எபிலிட்டி இருக்கும்னு சொல்லிட்டேன். இந்த எபிலிட்டி இருக்கும்பொழுது குழந்தைங்களுக்கு இதை பார்க்கும்பொழுது இதில் 22 இருக்குன்னு தெரியும். பட் இதை நம்ம வந்து என்ன வேர்டில் வச்சு நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம், என்னவா நம்ம வந்து சொல்லுவோம் அப்படின்றது மட்டும்தான் குழந்தைங்களுக்கு தெரியாது. அதை நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இதை வந்து ஃபிளாஷ் பண்ணும்பொழுது அதோட நம்பர் கரஸ்பாண்டிங் நம்பர்ஸை நம்ம வந்து ஃபிளாஷ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது மாதிரி நம்ம வந்து எத்தனை கார்ட்ஸ் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கார்ட்ஸ் வந்து ரெடி பண்ணணும். அதே மாதிரி மெட்டீரியல் ப்ரிப்பரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ரேண்டமாக நம்ம வந்து டாட்ஸை பிளேஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு அந்த ஆர்டர்லி மேனர் இல்லாமல் ரேண்டமாக நம்ம பிளேஸ் பண்ணும்போது இந்த எபிலிட்டி வந்து இன்னுமே பில்ட் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து டாட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம எத்தனை நம்பர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 100 வரைக்கும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ப்ளஸ் 0ன்ற கார்டும் வந்து அதாவது ஒன்றுமே இல்லாமல் எம்டியாக இருக்கிற கார்டும் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நியூமரல்ஸ்க்கு தனியாக கார்டு ப்ரிப்பேர் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக வேணும்னா தனியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் வந்து எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடியே அதோட நியூமரல் கரஸ்பாண்டிங் நியூமரலை வந்து இந்த மாதிரி பெருசாக ரெட் கலரில் வந்து நான் அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிடுவேன். ஸோ இது மாதிரி பண்ணும்பொழுது குழந்தைங்களுக்கு நம்ம ஃபியூச்சரில் நியூமரல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம சேம் செட் ஆஃப் கார்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும், நம்மளுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ 100 நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் வந்து நம்ம சொல்லிட்டேன். எப்படி இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டே 1 ஆரம்பிக்கணும். நான் வந்து இப்போ ஷார்ட்டாக தான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டாட் கார்ட்ஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எதனால வந்து குழந்தைங்களுக்கு சீக்கிரமாகவே காமிக்கிறோம் அப்படின்றத நான் சொல்லிட்டேன்.
ஸோ இப்போ இதை வந்து சீக்கிரமாக காமிக்கிறதுனால பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி சீக்கிரமே நம்ம வந்து குவான்டிட்டி ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபியூச்சரில் அவங்களுக்கு மேத் மேலே இருக்கிற ஒரு ஒரு இம்பாக்ட் வந்து பாசிட்டிவாக க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் என்னன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஃபியூச்சரில் சால்வ் பண்ணும்பொழுது ஒரு குவான்டிட்டியாக வந்து அவங்க சால்வ் பண்ணும்பொழுது அதை வந்து ஈஸியாக வந்து ஸ்பீட் மேனரில் அவங்க வந்து பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பீட் மேத்தமெட்டிக்ஸ், வேதிக் மேத்தமெட்டிக்ஸ், அபாகஸ், சோரோபஸ் இந்த மாதிரி நிறைய நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸை வந்து நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஃபியூச்சரில் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்பொழுது பேஸ்மெண்ட் வந்து நம்ம இந்த மாதிரி நியூமரல் குவான்டிட்டி ரெக்கக்னிஷன் வச்சு சொல்லி கொடுத்துட்டோம்னா அதை வந்து ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும் குழந்தைங்களால. ஒரு ஃபியூச்சரில் அவங்க அகாடமிக்ஸில் மேத்தமெட்டிக்ஸில் இருக்கிற மேத்தமெட்டிக்ஸ் மேலே இருக்கிற லவ் அண்ட் பாண்ட் வந்து பாசிட்டிவாக க்ரியேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி சீக்கிரமாக மேத்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால. ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் என்ன பண்ணுன்றதையும் சொல்கிறேன். ஸோ ஷார்ட்டாக நம்ம இதை எப்படி வந்து அவங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னா, ஈஸியாக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு 5 செட் ஆஃப் கார்ட்ஸ் வந்து வச்சுட்டு 27, 26, 25, 24, 23. ஸோ இவ்வளோதான். இது வந்து ரொம்ப நேரம் எடுக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டேக்கே பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம 5 to 10 minutes குள்ளேயே நம்ம வந்து பண்ணி முடிச்சிடலாம். வெறும் 5 to 10 minutes மட்டும் நம்ம குழந்தைங்களுக்கு பர் டேல நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணி இந்த மேக்ஸ் மேலே இருக்கிற ஒரு ஆர்வத்தை வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னா நம்ம வந்து ஏன் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட க்வெஸ்சன். ஸோ அதனால தான் வந்து நான் இப்போ நிறைய பேரண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரைட் பிரெயின் எஜுகேஷனுக்கு வந்து வெபினார் வந்து ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ரைட் பிரெயின் ஒர்க் ஷாப் வந்து நான் வந்து கண்டக்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 days ஒர்க் ஷாப் இருக்கும். பர் டேக்கு வந்து 3 hours இருக்கும். ஸோ இதில் வந்து மேத் பற்றி கம்ப்ளீட்டாக இன் அண்ட் அவுட், அதாவது ஃபஸ்ட்டு வந்து எப்படி குவான்டிட்டிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும், எப்படி வந்து நியூமரல் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், எப்படி ரெண்டுத்துக்கும் கனெக்டிவிட்டி நம்ம வந்து கொண்டு வரணும், அதுக்கப்புறம் எப்படி வந்து ஈக்குவேஷன்ஸ்னால் சாதாரணமாக கிடையாது, அடிஷன்லேருந்து சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மல்டிடியூடினஸ் கேல்குலேஷன், அதாவது வேறு வேறு ஆப்ரேஷன் இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறமா கிரேட்டர் தென், லெஸ் தென், இந்த மாதிரி வேறு வேறு ஆப்ரேஷன்ஸ் நம்ம வந்து இந்த ஒர்க் ஷாப்பில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதை எந்த ஆர்டரில் குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும், எப்படி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். சில பேருக்கு வந்து டாட் கார்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரொம்பவே டிஃபிகல்ட்டியாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் வந்து 1 year பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இதை பற்றி தெரியும். ஸோ அப்போ வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது குழந்தைங்களுக்கு இதை பற்றின இருக்க ஆர்வம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடும். அதை வந்து நம்ம எப்படி வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறது, எப்படி செஷனை வந்து நம்ம வந்து குழந்தைங்கள பார்க்க வைக்கிறது, இந்த மாதிரி எல்லா கான்செப்ட்டுமே நான் வந்து அந்த ரைட் பிரெயின் எஜுகேஷன் ஒர்க் ஷாப்பில் வந்து நான் கண்டக்ட் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நான் ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணுற வெபினாரை வந்து ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். அதுலேயே நான் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன், ப்ளஸ் ஃப்ரீயாக இபுக்கும் வந்து கண்டக்ட் கொடுக்குறேன். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க் ஷாப்பில் வந்து நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டாட் கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து நான் கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ தட் நான் உங்களுக்கு வந்து இதோட ப்ரைஸ் அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த டாட் கார்ட்ஸ் வந்து நான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து லேமினேட் பண்ண சொல்லி நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இன்கேஸ் வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக அவங்க வந்து பார்க்குறாங்கன்னா லேமினேட் பண்ணாமல் கூட போகலாம், நோ ப்ராப்ளம். ஏன்னா இந்த கார்டர் வந்து அகேன் அண்ட் அகேன் நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து லேமினேட் பண்ணி யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூட வாங்கிட்டு உங்கள் லோக்கல் ஷாப்ஸில் வந்து நீங்கள் லேமினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டாட் கார்ட்ஸ் வந்து யாருக்காவது வேணும்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து பிங் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த வெபினாரில் அட்டன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி அந்த வெபினாரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நான் எவ்ரி 2 weeks ஒன்ஸ் நான் வந்து வெபினார் ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணிட்டுருக்கேன். அதை அட்டன் பண்ணதுக்கப்புறம் அதில் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும். அதை வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா ரைட் பிரெயின் எஜுகேஷன் ஒர்க் ஷாப் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.